ஒரு சன்செட் பிக்சர் ஒன்று பார்த்தேன், அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. அதை மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு கேமரா கிடச்சிச்சு. ஒரு 1 இயர் வெறும் சன்செட் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதிலே இப்படி நான் கன்யூ பண்ணி நான் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு இருக்கப்போ அதில் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நான் என்னோடய ஃபீல்டை நான் விட்டுட்டு ஃபோட்டோகிராஃபராக நான் என்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். நைஸ். ஸோ சன்செட் ஆகிறப்போ ஃபோட்டோகிராஃபர் ரைஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த ஆக்சிடென்டெல்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சோ மச் மிராக்கல்ஸ் ஹேப்பன் வெரி இன் ஆக்சிடென்டல் வே அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அது ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக சூட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது எல்லாருமே வச்சுக்கிறாங்க, நம்ம எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமரா எடுத்துட்டா அப்படிங்கிறது. பட் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக ஒருத்தர் மாறணும் அப்படிங்கிறது அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன அவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் எப்போ உருவாகிறார் பார்த்தீங்கன்னா அவரோட குழந்தை பருவத்துலேருந்தே உருவாகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு காட்சி எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கீங்க, ஒரு விஷுவல்ஸ் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் சினிமா தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது, நீங்கள் மரம் செடி கொடி நீங்கள் நேச்சர் எப்படி விரும்புகிறீங்க, ஸோ ஒரு விஷுவல் நீங்கள் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறீங்களோ அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் உருவாகிறாங்க. அதில் டிஃப்ரென்ஸ் என்ன, ஒருத்தர் பார்க்குறாரு ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறார், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுது. அதில் தான் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதுக்கப்புறம் கிரியேட் ஆகிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரசனையோட ஒரு காட்சியை பார்க்கணும், எல்லாமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஒரு குழந்தை ஈஸியாக ஒரு காட்சி அழகாக பார்க்குது, ஆக்சுவலி ஒரு ரொம்ப ஹானஸ்ட்டாக பார்க்குது. அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு எந்த நம்ம என்ன நான் ரெக்கார்ட் பண்ணுறவ்வளோ தான், பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அழகியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது. அங்கேயே ஒரு ஃபோட்டோகிராஃபர் உருவாயிருந்தாங்க. சரி, இன்னைக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து பல துறை சார்ந்ததாக வந்து மாறிட்டு வருது. பட் ஃபோட்டோகிராஃபி டே அப்படின்னு நம்ம அனுசரிக்கிறதுக்கான அந்த முக்கியத்துவம், அதோட காரணம் என்னென்னு சொல்லுங்கள். இது எங்கேருந்து தொடங்குச்சு? உலகத்தில் ஒரு பெரிய நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தெலாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது நிறைய இடங்களில் நடந்திருக்கும். அதே மாதிரி தான் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயமும் அது மாதிரி ஒரு சின்ன நிகழ்வில் தான் நடந்தது. நீங்கள் ஃபோட்டோகிராஃபியோட ஆர்ஜின் அதோட மூலம் எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1300 இயர்ஸ் முன்னாடி அரிஸ்டாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு பின்ஹோல் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் அவர் தான் கிரியேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு 1000 இயர்ஸ் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துன்னா ஃபோட்டோகிராஃபிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் மற்ற ஒரு இன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேஸ் பண்ண ஒரு லாஜிக் தான் இருக்கும். பட் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ கேமரா அப்படிங்கிறது வந்து முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சார்ந்த ஒரு விஷயம், கெமிக்கல் சார்ந்த விஷயம். அது ஒரு லெவல் ஒரு பீரியடில் அது புதுசாக கிரியேட் ஆகிறப்ப இது எல்லாமே பைண்டாகிறப்ப ஃபோட்டோகிராஃபி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 1827 நீஸ்போர்ன் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார். அவர் இப்படி தான் அது யாருக்குமே தெரியாது ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறோம்னு நினச்சாலும் அவர் பண்ணலை. ஒரு சில்வர் சால்ட் ஆக்சுவலி நைட்ரேட்டை வந்து ஒரு கோட்டிங் கொடுத்த ஒரு பிளேட்டை வந்து வீட்டோட ஜன்னல் பக்கத்தில் வச்சுருந்துருக்காரு. வச்சுட்டு அவர் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறப்ப ஏதோ ஒரு இமேஜ் ஒரு மங்கலான ஒரு உருவம் அதில் பதிஞ்சிருக்கிறத பார்த்தாரு. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு ரிசர்ச் பண்ணுறப்போ ஒரு லைட்னால் அது எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வேர்ல்டு ஃபஸ்ட் ஃபோட்டோகிராஃப், அதாவது ஒரு ஓவியம் வரையப்பட்டது எதனால ஒளியினால் வரையப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்போ அதான் அந்த ஒரு சின்ன நிகழ்வு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய மீடியா இவ்வளோ பெரிய சினிமா எல்லாமே இருக்கு. ஒரு மூலம் வந்து அதுதான் அவர் அந்த பிளேட்டை வந்து வேறு ஏதோ ஒரு ரூமில் வச்சிருந்தாரோ, அன்றைக்கி வந்து அது லைட் படலைனாலும் இன்றைக்கி ஒரு இப்படி ஒரு மீடியாத்துக்குள்ளே நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஸோ அப்படி தான் ஒரு ஃபோட்டோகிராஃபி கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 1939 பார்த்திங்கன்னா
வெளியே வர ஆரம்பிச்சிச்சு ஒரு 10 இயர்ஸில். அப்புறம் 40s பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டுக்கு. அந்த டே வந்து அந்த ஆகஸ்ட் மந்த்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டே தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 175 வருஷங்களில் மிகப்பெரிய ஒரு இன்வென்ஷனில் மிகப்பெரிய லெவலில் வந்து ரீச் ஆயிருக்குன்னா அது ஃபோட்டோகிராஃபி தான் நான் சொல்ல முடியும். நிச்சயமாக எல்லாரையும் என்கேஜ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களோட அந்த சன்செட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபராக உங்களை நீங்கள் உருமாற்றிக்கிட்டீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? ஓகே, நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வேறு வேறு ஒரு வேறு ஒரு பிளாட்ஃபார்ம்க்குள்ள வருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட்ஸ் தான் எடுத்திருந்தேன், ஏன்னா அந்த படத்தை மாதிரி நான் ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒர்க் பார்க்குறப்ப வந்து அவங்கள மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படி ஸ்ட்ரீட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் லைஃப்ஸ் மாதிரி பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்டர்நேஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த மாதிரியான ஒரு படத்தோட மிகப்பெரிய வேல்யூ என்னன்னா அதோட தாக்கத்தில் தான் இருக்குது. எந்த படம் நம்ம அதிகமாக அது படத்தினால் பாதிக்கிறோமோ அது மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு எல்லா ஃபோட்டோகிராஃபர் நினைப்பாங்க. அதை மாதிரி எனக்கு வந்து கடைசியாக நான் ரீச் பண்ணிட்டுருக்கிறது வந்து டாக்குமெண்ட்ரிஸ். டாக்குமெண்ட்ரிஸில் ஸ்பெஷலைசேஷன்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் சைட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஜேர்னலிசம் அப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃபோட்டோகிராஃபியில் வந்து நம்ம போகிறோம், ஒரு காட்சியை பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் அது ஒரு ஃபோட்டோகிராஃபருக்குள்ளே ஏற்படுத்துது? இப்போ நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு போய் நல்ல ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும். அந்த ஃபோட்டோகிராஃப் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாது. ஆக்சுவலி நமக்கு ஒரு மனநிறைவேற்றுறோம், நம்ம யாராவது பார்க்குறவங்க ரசிப்பாங்க அவ்வளோதான். பட் அதுக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறாரு, ஒரு ஒரு சொசைட்டியோட மிங்கிறாரு, ஒருத்தர் போய் பார்க்குறாரு, ஒருத்தர் மீட் பண்ணுறாரு, ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு காட்சிகளை பார்க்குறாரு. ஸோ ஒருத்தருக்கு வந்து இந்த சொசைட்டியோட மிங்கில் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபி கிரியேட் பண்ணி கொடுத்து, ஸ்பெஷலி ஃபார் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஃபீல்ட் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி இருக்க ஐடியில் இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா கேபின் விட்டு வெளியே வர முடியல. அதில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீச் போவாங்க, இல்லை ஸ்லம்மு போகிறாங்க, போய் படம் எடுக்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய உலகத்தை போய் பார்க்குறாங்க. என்னை பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கனா அந்த ஃபோட்டோகிராஃபியோட மிக சக்ஸஸ்ஃபான ஒரு விஷயம்னா அந்த ஃபோட்டோகிராஃபரை வேரியஸ் பீப்புள்ஸோட பழக விடுது. அதுதான் அந்த ஃபோட்டோகிராஃபி மெயினான விஷயம். இப்போ நான் பார்க்குற போது நிறைய படங்கள் இன்னும் என்னோட கம்ப்யூட்டரில் குப்பையில் தான் இருக்கும். பட் நான் போயிட்டு வந்த ட்ராவல், நான் மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு வேறு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுது. நான் ஃபோட்டோகிராஃபி அப்படி தான் பார்க்குறேன். அந்த ப்ராசஸை தான் ரொம்ப வேல்யூபுளாக பார்க்குறேன். ஒரு ஃபோட்டோகிராஃபர் உருவாகிறாருன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேபின்குள்ளேருந்து வெளில வரணும், நான் இன்னொரு உலகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐடி பீப்புள் நிறைய பேர் கேமரா வாங்கிட்டு அவங்களே ஒரு செல்ஃப் லேர்ன்டு ஒரு ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டு இருக்கிறது நீங்களே வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒருத்தங்க மாறணும், அதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து செய்யணும், வாழ்க்கையை அது கூட இணைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் ஒரு தனி விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுங்கிறது இன்னொரு விஷயமா இருக்குது இன்றைக்கி இருக்கிற மீடியாவில். ஸோ நீங்கள் எவ்வளோ திறமையான நிறைய பேர் நான் பார்க்க முடியும், நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்காது. ஸோ சாதாரண ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கும். ஸோ எப்படின்னா கான்டெக்ட் தான், கான்டெக்ட் உங்களை நீங்கள் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறீங்க, இந்த சொசைட்டியில் நீங்கள் எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்கிறதான். அதில் சில ஃபேக்காக சில விஷயங்களும் கிரியேட் ஆகுது. அதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் கான்டெக்ட்ஸ் உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் தான் நீங்கள் நிற்க முடியுது. ஸோ ஃபோட்டோகிராஃபர் எப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மலாக வந்து ஒரு 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 ப்ரொஃபஷனாக ஒருத்தர் வரதுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட்டிங் கேண்டிடேட்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 8 hours 10 hours பண்ணால் ஒரு பெரிய மணி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்னலிசம் பண்ணலாம், டாக்குமெண்ட்ரி பண்ணலாம், ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம், நீங்கள் வேறு ஏதாவது படிக்கலாம். ஃபோட்டோகிராஃபி ஒரு லெவல் நீங்கள் தாண்டதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி போகலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நீங்கள் மற்ற ப்ரொஃபஷனில் ஒரு இதில் போய் லாக் ஆட்டிங்கன்னா வெளியே வர முடியாது. பட் இது அப்படி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃபி படிக்கிறதுங்கிறது முன்னாடி வந்து டெக்னிக்கல் சார்ந்த விஷயமா கிடையாது. நீங்கள் நெட்டில் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் எப்படின்னா ஒரு 3 months 4 months ரெடி ஆயிடுறாங்க. ஸோ அவங்களால ஒரு நல்ல படங்கள் கொடுக்க முடியாது. கேமரா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இருக்குது இந்த ப்ரொஃபஷன். ஸோ அதனால தான் இன்றைக்கி காம்படிஷன் அதிகமாக இருக்குது, நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வராங்க, அந்த அளவுக்கு நீடு அதிகமாக இருக்குது. எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு நீட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபேக்டராக மாறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபிலேயே பல துறை சார்ந்து வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. அதில் குறிப்பிட்டு நான் வந்து இந்த வைல்ட் லைஃப் பற்றி வந்து கேட்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து புலிகள் சார்ந்த ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா நான் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணி நேச்சரில் போயிட்டு நார்மலான ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து டைகரை பார்க்கணும் ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நம்ம காடுகளை தேடிருக்கேன். நம்ம முதுமலை இது மாதிரி டைகர் ரிசர்வ்ல தமிழ்நாட்டை சுற்றி மட்டும் பார்த்துருக்கேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைகர், ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிபிசியோட டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்போம், அதில் டைகர்ஸ் போடுவாங்க. அதை மாதிரி டைகர்ஸை நான் எப்போ பார்க்க போகிறேங்கிற விஷயம் மைண்டில் இருந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு தடவை நான் ஒரு டைகரை பார்த்தேன். அது எப்படி கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துருச்சு. அது அடிபட்ட ஒரு டைகர், அதிகமாக காயமாகி உடம்பூராமே அது மேலே மழையை பெஞ்சு அதோட கலரே இல்லாமல் ஒரு டைகர் மாதிரி என்னால் பார்க்க முடியல. அப்படி தான் ஒரு டைகரை ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். நான் பார்த்த நான் இமேஜினேட் பண்ணி வச்சு டைகர் அது கிடையாது, நான் வேறு மாதிரி தான் பார்த்தேன். அந்த டைகர் ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா அது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹியூமன் டைகர் கான்ஃப்ளிக்ட், புலிகளுக்கும் மனிதர்களுக்கு மோதல், காடுகள் அழிக்கப்படுது, என்க்ரோச்மெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள், ஹண்டிங், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியுது நான் என்னால் பார்க்க முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நான் டைகரை உண்மையாகவே நான் படம் எடுக்கணும்னு நினச்சேன்னா அந்த டைகருக்கான ப்ராப்ளத்தை தான் எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதோட இஷ்யூஸை தான் பண்ண நினச்சேன். அதனால தான் அந்த கான்ஃப்ளிக்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு வந்து உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு சுருங்கி
ஆகிட்டோம் அப்படிங்கறத வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். என்ன மட்டுமே நான் டெய்லி எடுத்துப்பேன் சொல்லிட்டு, ஆனா நான் என்கிட்ட இருந்தே இந்த கலையை ஆரம்பிக்கிறேன் அதுக்கு நிறைய பேர் வந்து காரணம் கூட சொல்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த போட்டோகிராஃபி தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த போட்டோகிராஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டே இன்னைக்கு டிசைன் பண்ணிருக்கு. உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல மத்த சமூக வலைதளங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த போட்டோகிராஃப் அப்படிங்கிற விஷயத்தை சுத்தி தான் எங்கிட்டு இருக்கிறது நம்மளால யோசிக்க முடியுதுன்னு சொல்லலாம். போட்டோகிராஃபியை தடை பண்ணிட்டா இவங்க எல்லாருமே வந்து என்ன ஸ்தம்பித்து போயிடுவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். சோ இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு ஃபீல்ட் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இது உங்கள் இனியவாய் வெல்கம் பேக் அகெயின். காலை வேளையில் எல்லாருமே வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டேல ஜாலியாக வந்து போஸ்ட் கொடுத்து பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியும். இன்றைக்கி வந்து ஃபோட்டோகிராஃப் பற்றி நான் வந்து நம்மளும் ஃபோட்டோகிராஃபர் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, நீங்களும் ஃபோட்டோகிராஃபர் தான், பட் அதை வந்து எப்படி சீர்படுத்திக்கணும், திறம்பட செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கான், அதை எப்படி வழி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நிறைய கேள்விகள் எடுத்து வச்சிருக்கோம், திறந்து பேசலாம். ரொம்ப டிப்பிக்கலாக ஃபோட்டோகிராஃபினா இப்படி தான் இருக்கணும், இல்லை ஃபோட்டோகிராஃபுக்கு சில ரூல்ஸ்லாம் அவங்களுக்குள்ளேயே போட்டுட்டு நிறைய பேர் செயல்படுவாங்க. ஆனால் அந்த பிரேக் த ரூல்ஸ் பண்ணும்போது தான் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளிப்படுது. அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்டாகவும் சொல்லலாம், அந்த பிரேக் த ரூல்ஸ் பண்ணதால் நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு யுரேக்கா ஒரு மொமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ பிரேக் த ரூல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபோட்டோகிராஃபியில் பண்ணால் என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும், உங்களுக்கு அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா, அண்ட் உங்களை அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ண ஃபோட்டோகிராஃபர்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை இப்போ நீங்கள் பிரேக் தி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயமாக சொல்லலாம். இப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப கம்மி, ஒரு ஃபோட்டோகிராஃபை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான மீடியமும் ரொம்ப கம்மி, சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்க்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ ஆனந்த விகடன்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி பேஜில் ஒரு ஃபோட்டோகிராஃப் போட்டுருவாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். இன்றைக்கி அப்படி கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன், அதில் வந்து ஏதோ ஒரு மந்தில் மட்டும் ஃப்ளிக்கரில் ஃபேஸ்புக்கில் வந்து 65 மில்லியன்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஃபோட்டோகிராஃப்ஸ் நம்மளால் பார்க்க முடியுமா? ஸோ ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க அதுமேலே இருந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு ஈடுபாடு அது இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு கிடையாது. அதில் ஒரு ஃபோட்டோகிராஃப் நிற்கிது அப்படின்னா அது வேறு மாதிரியான ஃபோட்டோகிராஃபர் இருக்கும். அது எந்த ஃபோட்டோகிராஃபர்னா நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் த ரூல்ஸில் தான் நிற்கும், சப்ஜெக்டில் வேறு சப்ஜெக்டாக இருக்கும், இல்லை இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் பிரேக் பண்ணி வேறு ஒரு விஷயமாக வந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபர் அது மாதிரி ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க, அது அவங்க ஸ்டைல்ஸ்னு கூட சொல்லலாம். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படி தான் உருவாகியிருக்காங்க. நீங்கள் எப்படி பெயிண்டிங்ஸில் எல்லாமே போர்ட்ரேட்ஸ் பண்ணிட்டு வரப்போ வந்து பிகாசோ மட்டும் மாடர்னிசம் போனார், டாலி மட்டும் எப்படி சரியலிசை எடுத்து பண்ணாரோ அவங்கள தனியாக அனுப்பாங்க. ஸோ அது ஒரு ஸ்டைல் தான் ஆக்சுவலி, அவங்க அந்த பிரேக் அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி வேறு மாதிரி வருவாங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிலையும் நீங்கள் பண்ணுறாங்க, கான்செப்ஷுவல்ஸ் பண்ணுறாங்க, பர்சனல் பண்ணுறாங்க. என்னோட ஃபீலை நான் வந்து ஃபோட்டோகிராஃபியை காட்டுற வெறுமனே நீங்கள் போய் ஒரு சீனோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியை மட்டும் கிடையாது, எனக்கு இன்றைக்கி ஒரு பெயிண்ட் இருக்குது, அந்த பெயிண்டை நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் கூட கொண்டு வரலாம். அதை ட்ரை பண்ணுறாங்க நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், அது ஒரு ஸ்டைல் சார்ந்த விஷயம், அது அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற விஷயம் தான். அவங்களும் இன்றைக்கி நல்லா வேல் லெவல்லேருந்து ரெகக்னைஸ் ஆகிறாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து வேறு வித்தியாசமாக யோசிக்கிறது, சினிமாவில் எப்படி நம்ம பார்க்கணும், வித்தியாசமான ஒரு படத்தை எப்படி நம்ம பார்க்குறோம், அதே மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோகிராஃபியும். ஸோ பிரேக் த ரூல்ஸுங்கிறது வந்து இது மாறாமல் ஒவ்வொரு தரமே நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துருப்பாங்க, பிரசித்தி பெற்றவங்க அப்படின்னு கூட வந்துருப்பாங்க, அண்ட் நீங்கள் நிறைய பேரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபேவரட் பீப்புள் கூட நிறைய இருப்பாங்க. அப்படி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிரேக் த ரூல்ஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கிற அவரை மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணலாம், அவர் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா நீங்கள் யார் சொல்கிறீங்க? இல்லை நான் ஆரம்ப காலத்தில் பார்த்தது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹென்ரி கார்டியர் பிஸ்ஸோன் ஒருத்தர் பண்ணார். ஆரம்ப காலத்து ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டுடியோக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எதை எடுத்துச்சுன்னா போர்ட்ரேட்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ போர்ட்ரேட்ஸ் பெயிண்டிங்கில் போர்ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பெயிண்டிங்கில் வந்து ஒருத்தர் நபராக வரைவாங்க, அதுக்கு அல்டர்னேட்டிவாக தான் கேமரா கண்டுபிடிச்சாங்க, ஃபோட்டோகிராஃபி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார்னா அந்த 35mm ஃபார்மெட் வந்ததுக்கப்புறம் வெறும் ஒரு 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 ஸ்டுடியோ போர்ட்ரேட்ஸ்க்காக மட்டும் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரீட்டுக்கு கொண்டு வந்தார். ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச சில கான்செப்ட் சரியலிசம் கியூபிசம் இதெல்லாமே வந்து அவர் அதில் அப்ளை பண்ணார். ஒரு பெயிண்டிங்கில் பார்த்த எல்லா விஷயத்தையுமே ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோகிராஃபில் அப்ளை பண்ணி பார்த்தார். ஸோ டெசிசிவ் மூமெண்ட்ஸ் அப்ளை பண்ணி காமிச்சார். ஸோ ஒரு விஷயத்தை ஃப்ரீஸ் பண்ண நிறைய விஷயத்த அதில் சொன்னார். ஸோ அந்த மாதிரி அதான் ஃபஸ்ட் நான் பண்ணது, நான் பார்க்குறப்ப ரூல்ஸை பிரேக் பண்ணதை நான் பிரசோனை சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசத்தை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்தது, ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசுனதை செபாஸ்டியன் சால்கடோ பண்ணுவார். ஸோ அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸை பற்றி அவங்களோட கண்டிஷன்ஸ் அவங்களோட இஷ்யூஸை பற்றி அதிகமாக சொன்னது செபாஸ்டியன் சால்கடோ தான். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க தான் எடுத்து சொல்கிறாங்க, இவங்களோட இவங்கள பார்த்து தான் நம்ம இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் புதுசு புதுசாக நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்திருக்காங்க. என்னோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ஒருத்தரையும் வேறு ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரசோன் அண்ட் செபாஸ்டியன் சால்கடோ, அதே மாதிரி ஜோசப் குடல்கான ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃபர் சொல்லிட்டே போகலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம், உங்களுடைய ஒரு லைஃப்பில் வந்து ஒரு மாற்றமோ ஒரு ட்ராவலோ, நீங்கள் அதை ஆக்சிடென்ட் அப்படின்னு வந்து டேர்ம் பண்ணாலும் அது ஒரு அழகான ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் மாறி இருக்கு இந்த ஒரு ட்ராவல். ஸோ இந்த ட்ராவலில் ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி மூமெண்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டையோ இல்லை ஒரு பர்டிகுலர் புகைப்படத்தையோ நீங்கள் எடுத்த ஒரு புகைப்படத்தையோ சொல்லணும் அப்படின்னா எது சொல்வீங்க? இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம எல்லாருமே ஒரு ஃபோட்டோகிராஃபை தேடி போவோம், ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபி எங்கே கிடைக்குமோ அங்கே தேடி போடுவோம். எனக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அது எப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃப் மட்டும் என்னையை வந்து அதை என்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்துச்சு. அது எப்படின்னா வாரணாசியில் ஒரு இடத்துல நடந்துச்சு. ஸோ நான் வாரணாசியில் கும்பமேளா முடிஞ்சிட்டு அடுத்த நாள் போய் ஃபோட்டோகிராஃப் பண்ணலான்னு போயிருக்கேன்.
இப்போ அந்த கேஜி அந்த கங்கை கரையோரம் நிறையா இந்த புனித நீராடுதல்னு சொல்லுவாங்க, குளிச்சுட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை எடுக்கிறதுக்காக நான் போயிட்டு இருந்தேன். பட் கங்கையோரம் மறுமுறையில் மறுமுனையில் பார்த்தீங்கன்னா ஏதோ சும்மா கலர்ஃபுல்லாக ஏதோ ஒரு சாரீஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. அது நான் எப்படி அங்கெல்லாம் போனேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் க்ரௌட் இங்கே இருக்குது, அங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபி ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு போட் எடுத்துகிட்டு அந்த சைட் போனேன். அங்கே ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அங்கே நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சாரீஸ் வந்து காய போட்டுருந்தாங்க. அங்கே ஒரு ஒரு குரூப் வந்து குளிச்சுட்டு காய வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதை நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த படம் கிடைக்க முடிஞ்சிச்சு. அந்த படம் எனக்கு வந்து இன்டர்நேஷ்னலாக நிறைய ரெகக்னைசேஷன் கிடச்சிச்சு. ஸோ அதை நீங்கள் எப்படி அதுக்கு எனக்கு அந்த படம்ங்கிற விஷயம் சொல்ல வரல, பட் அந்த படம் என்னை இழுத்து கொண்டு போச்சு. ஆக்சுவலி இந்த லைட் அப்படிங்கிற விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டா ஃபோட்டோகிராஃபில் பாதி ஜெயிச்சுட்டு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, எல்லாருக்கும் தெரியும் ஈஸ்டில் வந்து சன் ரைஸ் ஆகுது, அப்புறம் வந்து அதுக்கு ஆப்போசிட் திசையில் வந்து சன் செட் ஆயிடுது, அப்புறம் 12 மணிக்கு மேலே இருக்கும். இந்த மாதிரி அந்த லைட் அப்படிங்கிறதோட போக்கை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் இந்த லைட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஃபீட்பேக். நீங்கள் வந்து லைட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனலாக தான் கற்றுக்க முடியும் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லேயே நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃப் வேறு வேறு ஸ்டைல்ஸில் ஹேண்டில் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஹைக்கி ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் சொல்லுவாங்க, லோக்கி ஃபோட்டோகிராஃபிஸ் வருவாங்க, சில எகெயின்ஸ் லைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஸோ உங்கள் கேரக்டர் சம்மந்தப்பட்ட ஸ்டைல்ஸுங்கிறது உங்கள் கேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் பிஹேவியர் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் நம்ம பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எப்படி எடுத்தாங்க, என்ன மாதிரியான செட்டிங்ஸ் எடுத்தாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபை பற்றியான எப்படி எந்த டெக்னிக்கலாக அவங்க அதை ஹேண்டில் பண்ணிருக்காங்க, எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க விஷயம் எனக்கு ஈஸியாக புரியுது. ஸோ நீங்கள் கற்றுக்கிறதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் லைட்டுங்கிறது வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக தான் எனக்கு இருக்குது, ஈஸியாக கற்றுக்குறாங்க. நான் பார்க்க வரப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பீரியட்லேயே அவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த லைட்ஸை தாண்டி ஒரு சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது, அதில் தான் ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ரீச் ஆகிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெரினாவில் வந்து ஒரு க்ளவுட் இருக்கும், ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோகிராஃபை எடுத்துகிட்டு மட்டும் அது மட்டும் ஃபோட்டோகிராஃபர் நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு ஹியூமன் பின்னாடி நிறைய பெயின்ஃபுல்லான விஷயம் இருக்குது, அதில் எமோஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. உங்கள் உங்கள் ஃபோட்டோகிராஃபி எது சார்ந்துருக்கு, நீங்கள் யங்ஸ்டர்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்கின் டோன் சார்ந்தா பண்ணிட்டுருக்காங்க, ஒரு ஷார்ப்பான ஒரு விஷயம், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தான் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த மனிதனுக்குள்ள நிறைய பெயின்ஃபுல்லான விஷயங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃப் அதை சொல்லிச்சுன்னா தான் அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபாக என்னால் நான் பார்க்க முடியுது. நிறைய இடங்களில் போய் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, அண்ட் வைல்ட் லைஃப்பில் நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, நிறைய ஊர்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அப்படி வந்து உங்களை ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற விதத்தில் ரொம்ப கவர்ந்த ஊர் அப்படின்னா எதுன்னு சொல்லுங்கள். அண்ட் அந்த ஊரை பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து ஃபோட்டோகிராஃபில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ஏன் தமிழ்நாடு வந்து ஃபோட்டோகிராஃப்ஸில் பிடிக்கும், அதில் நீங்கள் பார்த்த மற்ற ஊரில் இல்லாத விஷயம் அப்படின்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? பேசிக்காக தமிழ்நாட்டில் எனக்கு நான் எந்த இடங்களும் எனக்கு பிடிக்கும்னா, நான் சின்ன வயசு எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் எங்கெல்லாம் விளையாண்டுருக்கேன், எந்த ஊருக்கு போயிருக்கேன், அந்த ஊர் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா நான் அந்த இடத்துலலாம் நான் என்னோடய நான் ஒரு ஒரு அனுபவம் எனக்கு இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்து. ஸோ நான் இப்போ போய் பார்க்குறப்போ வந்து மறுபடியும் அதை நான் திருப்பியும் அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அங்கே வந்து அந்த ஃபோட்டோகிராஃபராக நான் அங்கே போய் இருக்கிறப்போ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் இல்லைன்னா ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவீங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபரையும் ஒரு காட்சிக்காக ஒரு ஃபோட்டோகிராஃபாக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற விஷயம் அங்கே வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிவாக அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான் எனக்கு பிடிச்ச ஊர். ஆனால் இது வரைக்கும் நான் ஃபோட்டோகிராஃப் பெருசாக பண்ணலை. ஏன்னா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர்னா நான் நிறைய சீன்ஸை மிஸ் பண்ணுவோம், நிறைய விஷயத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போகும் ஒரு இடங்களில் இருக்கிறப்ப. நான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. வாரணாசியில் அந்த மாதிரி நான் போயிருக்கப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அந்த ஊர் பிடிச்சி போனதுக்கப்புறம் நான் ஃபோட்டோகிராஃபே பண்ணலை. சார் நல்ல நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்டு நல்ல டீ கிடைக்கும், நல்ல டீ சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பீப்புள்ஸோட பேசிட்டு வந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆப்ரேட் ஆகலை, ஒரு காமன் மேனாக தான் அங்கே இருந்தேன். ஸோ அதை மாதிரி எனக்கு மதுரையுமே நான் மதுரை போயிட்டு வந்தேனாலே 1000 படம் எடுக்கிற சமமான ஒரு சீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாலே. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் மதுரை தான். இன்ஃபேக்ட் நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க, ஒரு இடமோ இல்லை ஒரு தருணமோ ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா வந்து ஃபோட்டோ எடுக்கிறத வந்து நிறுத்திட்டு அப்படியே வச்சுட்டு அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் வந்து ஃபோட்டோகிராஃபி நிறைய பேர் வந்து செய்கிறாங்க சார். பட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு வந்து எடுத்துட்டாலே நிறைய ஆண்கள் வந்து இருக்கிறாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள. இப்போ வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு முனைப்போட ஒரு ஆர்வத்தோடு வராங்க, அவங்களுக்கான உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க. யா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து அதிக அளவில் ஃபோட்டோகிராஃபியில் காமன் எல்லா மீடியா இதுலேயுமே நம்ம பார்க்க முடியுது. முன்னாடி பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சொசைட்டியில் மிங்கிள் ஆகிறதுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், வீட்லேயும் பயப்படுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு பெண்ணை பார்த்துட்டு இதை மாதிரி தன்னோட மகளும் இல்லை தன்னோட சிஸ்டரோ வேறு யாரோ வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா விஸ்காம்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய கேர்ள்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில எனக்கு தெரிஞ்ச நிறைய
விமன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய லெவலில் இருக்காங்க. அவங்களாம் யாருன்னா பெண்கள் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் எடுத்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை அவங்க தான் எடுக்க முடியும். ஸோ அது ஒரு ஒரு ஜென் ஒரு சாதாரண ஒரு ஆண் போய் எடுக்க முடியாது. அதை மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற பார்த்தே வந்து மெஸ்மரைஸ் ஆகிடும் ரொம்ப ஈஸியாக. பட் ஒரு நல்ல படைப்பு அப்படிங்கிறத எந்த பார்வையில் வந்து பார்க்குறது, எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபரை ஈஸியாக அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபரை நம்ம ரெகக்னைஸ் பண்ண தெரியல. நீங்கள் ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கினவர், ஒரு நேஷனல் ஜியோகிராஃபிக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவார்டு கொடுத்தா தான் அவரை நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வெள்ளக்காரன் வந்து யாராவது ஒருத்தனை ரெகக்னைஸ் பண்ணால் தான் நம்ம ஊரில் அவனுக்கு மதிப்பு கொடுக்குறோம். ஸோ நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஐடென்டிஃபை பண்ண முடியல நம்மளால். பேசிக்னா படைப்புங்கிறது வந்து கடைசி ஒரு படைப்பாளி நல்ல படைப்பாளிங்கிறது அவனோட படைப்பு சார்ந்த விஷயம் கிடையாது, அவன் மனநிலை சார்ந்த விஷயம் தான். என்னோட மாஸ்டர் ஒரு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிக்காசோவும் ஒரு நர்சரி ஸ்கூலில் ஒரு ஸ்லேட்டில் வரைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு குழந்தையோட படைப்பு ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ரெண்டு பேரோட மனநிலையும் ஒன்றா இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதில் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக யார் ஒரு படைப்பை அணுகிறாங்களோ, எந்த ஒரு கலைஞன் ரொம்ப ஹானஸ்ட்டாக அதில் இன்வால்வ் ஆகி பண்ணுறோம், அவனோட எல்லா படைப்பும் நல்ல படைப்பான். அது வெளியே வந்து ரீச் ஆகுதோ ரீச் ஆகலோ அது வேறு விஷயம். இதை ஒரு படைப்பாளி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டானே, இல்லை வந்து அவனுக்கு ஆடியன்ஸ் தேவையில்லை, அவனை ரெகக்னைசேஷன்ஸ் தேவையில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற காமன் ஆடியன்ஸாக இருந்தாலும் ஈவன் ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் சரி, யாரை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு ஆக்டர்ஸை போய் ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா அவங்களை பெரிய ஃபோட்டோகிராஃபர் நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க ஒரு தொழில் சார்ந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க, வெட்டிங்கில் வந்து ரொம்ப பெரிய ஃபோட்டோகிராஃபர் சில பேர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அவங்க அதை தொழில் சார்ந்து பண்ணுறாங்க, அவங்களோட சாப்பாட்டுக்காக அதை பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தர் வந்து காலையிலேருந்து சாப்பிடாமல் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு பாட்டியை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். ஸோ இவனோட ஒரு படைப்பு எங்கே இருக்குது, அந்த படைப்பு எங்கே இருக்குது, நம்ம ரெண்டு பேர்த்தில் யாரை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறோங்கிறது ஒரு கேள்வி இங்கே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நல்ல படைப்பாளிகளை வந்து நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது இன்னும் சரியாக அமையலைங்கிறத என்னால் நான் சொல்ல முடியும். சரிமா, ஸோ இன்றைக்கி வந்து ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசுகிறப்போ வந்து எப்படி அதில் சஸ்டெயின் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு நாள் சஸ்டெயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்குது. பட் எல்லாத்தையும் லைஃப்பில் விட்டுட்டு நான் ஃபோட்டோகிராஃபிக்காகவே போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஊந்துதல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா, எல்லா ஆர்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் வந்து நம்மளுடைய அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு சாட்டிஸ்பாக்ஷனுக்காகவோ நம்ம ஒரு செய்யற ஒரு ஜாப்ல நம்மளுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லும்பொழுது வந்து புரிஞ்சுது. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும். நீங்க இதே மாதிரி நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ண எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. திறந்த நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பாக்கலாம். இது உங்கள் இனியவாய் இன்று. வெல்கம் பேக். இனியவர் நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட. ஸோ ஃபோட்டோகிராஃபி டேல வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் அது ஒரு நல்ல ஒரு கலை இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இந்த செல்ஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேலே ஒரு சின்ன ஒரு மோகம் இருந்தது, ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது. எல்லாருக்கும் வந்து தான் வந்து ஃபோட்டோவில் எப்படி இருக்கும் அப்படிங்க பார்க்கறதுக்கான அந்த ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, மெயினாக அந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்களே, ஒரு பிக்சர் எடுத்துதான் அப்படின்னு சொன்னால் போதும், அதுக்குள்ள ஓவரா சீன் போட்டுறது, அப்படியே ஒரு ஆர்டர் கேக்குற மாதிரி எத்தனை பீஸ் வேணும், எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து உடனே வந்து ஒரு ஹை லெவல்ல பேசுறாங்க. என்ன இருந்தாலும் அதுக்கு அவங்க தானங்க ப்ரொஃபசர். நீங்களே ஒரு போட்டோகிராஃபரா இருக்கீங்க, எனக்கே ஒரு நல்ல டிஸ்ப்ளே பிக்சர் எடுத்து கொடுத்துருக்கீங்களா? எடுத்து கொடுத்ததை நீங்க கரெக்ட்டா அப்லோட் பண்ணீங்களா? ஆனா நாங்க சந்திக்கிற அவலங்கள் இருக்கே அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்துல இருந்து வந்து தொடங்குது. நம்மளுடைய முத்திரை மாதிரி பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கை கால்களில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கமும் அதற்கான தீர்வும் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். கை கால்களில் வீக்கம் யார் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, அதிகமான உப்பு சேர்க்குறவங்களுக்கு, உணவில் வந்து அதிகமான உப்பு சேர்க்குறவங்களுக்கு, அதிக நேரம் வந்து உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மலை உச்சிகளில் வாழ்பவர்களுக்கு, மலை பிரதேசங்களில் வாழ்பவர்களுக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சரியான தூக்கமின்மை இருப்பவர்களுக்கு, அப்புறம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் காலங்களிலும் அல்லது மாதவிடாய் நிற்கும் காலங்களிலும் அல்லது இந்த மாதவிடாய் ஒழுங்குபடுத்துவதற்கு மாத்திரைகள் எடுத்துக்கொள்வார்கள் அந்த காலகட்டங்களிலும் இந்த வீக்கம் கை கால்களில் முகங்களில் வீங்கின மாதிரி இருக்கும். இது வந்து அறிகுறிகளாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன முதிரைகள் செய்யலாம்னு பார்க்குறோம். அதில் முதல் முதிரை வந்து திரிசூல் முதிரை, இரண்டாவது சுத்தி முதிரை, மூன்றாவது முத்ராசி முதிரைன்னு சொல்லி மூன்று முதிரைகளையும் வரிசைப்படி செய்யணும். இதில் முதல் முதிரை பாருங்கள், உங்களுடைய இரண்டு கைகளிலும் சுண்டு விரலை மடித்து பெருவிரலை மேலே வச்சுக்கணும். மிகவும் எளிமையான முதிரை இது, ஒரு முதலுதவி முதிரையும் கூட. இந்த மாதிரி சுண்டு விரலை மடித்து பெருவிரலை மேலே வச்சுக்கோங்க. இது முதலாவதாக செய்யக்கூடிய திரிசூல் முதிரை என்ற நீர் சுருக்கும் முதிரை. இது வந்து நம்ம பேருந்துகளில் பயணத்துக்கு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கை கால்களில் வீக்கம் இருக்கும், நீண்ட தூரம் பயணம் போகும்போதெல்லாம். அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சுண்டு விரலை மடித்து இப்படி பெருவிரல் மேலே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா கை கால் வீக்கம்லாம் அப்படியே குறையிறது உங்களுக்கே நல்லா தெரியும்.
அதனால் இது ஒரு முதலுதவி முதிரையாக கூட பயன்படுத்தலாம். ஆனால் நீண்ட நாட்களாக இந்த மாதிரி தொந்தரவு இருப்பவர்கள், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்க விளைவுகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும். அதில் முதல் முதிரை வந்து இந்த நீர் சுருக்கி முதிரை என்ற திரிசூல் முதிரை, இது முதல்ல செய்யணும். இரண்டாவது, உடம்பில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு முறையை ஊக்குவிப்பது. அதுக்கு பார்த்திங்கன்னா சுத்தி முதிரைன்னு சொல்லுவோம். இது உங்களுடைய இரண்டு கைகளிலும் நடுவிரலும் மோதிர விரலும் இப்படி ஒரு வி வடிவத்தில் விரிஞ்சு கொடுக்கணும். பெருவிரலை கொண்டு வந்து அந்த மோதிர விரலினுடைய பக்கவாட்டில் வச்சு ஒரு துடிப்பை உணர வேண்டும். இந்த முதிரை இரண்டாவது முதிரை, இது சுத்தி முதிரைன்னு சொல்லுவோம். மூன்றாவது முதிரை, உங்களுடைய இரண்டு கைகளிலும் மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. பெருவிரலை கொண்டு வந்து அதன் மேலே வச்சுக்கோங்க. இது மூன்றாவது முதிரை, கை துப்பாக்கி மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மூன்று முதிரைகளையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. இதற்கடுத்து மூலிகையினுடைய பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு மூலிகை வந்து புளிச்சக்கீரை அப்படின்ற ஒரு கீரை. இந்த கீரையை வந்து நம்ம வீட்டில் தொட்டிகள்லேயே கூட வச்சு வளர்க்க முடியும். இந்த கீரையினுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. எனவே வாரத்துக்கு ஒரு இரண்டு முறையாச்சும் இந்த கீரையை நம்ம உணவில் பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளுடைய ரத்தம் நல்லா சுத்திகரிக்கப்பட்டு கைகால் வீக்கங்கள் ஏற்படுவதை குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது. இந்த மாதிரி நல்ல பல விஷயங்கள் எல்லாம், எளிமையான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பயன்படுத்துவதற்கு தயங்காதீர்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம். விரல வச்சு கிளிக் பண்ணிட்டே இருக்கோம், பட் விரல வச்சு இந்த விஷயங்கள்லாம் கூட பண்ணலாம்ப்பா, நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அண்ட் போட்டோகிராஃபி டேல இது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது உங்கள் இனியவை இன்று. வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்த போட்டோகிராஃபி டேல நம்ம வந்து பேசும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சின்ன வயசு போட்டோலாம் வந்து நம்மளுக்கு எடுத்து காமிப்பாங்க, ஜாலியா இருக்கும் அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு. ஏன்னா வந்து வேரியஸான என்வாயன்மெண்ட்ல வேரியஸான சுச்சுவேஷன்ல வந்து எடுத்திருப்பாங்க, டிஃப்ரெண்டா இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்மளுமே வந்து கத்துக்கலாம். ஆனா ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நம்ம அந்த மாதிரி அவங்களுடைய ஏஜ்ல வரும்பொழுது நம்மளுடைய பழைய போட்டோ எடுத்து பார்க்கும், ஆரல்ஸ் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க அந்த ஏஜ் வரும்பொழுது அவங்களுடைய பழைய போட்டோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து செல்ஃபியாவாக தான் அந்த ஒரு பிக்சருக்குள்ள வந்து இருக்கும்னு சொல்லலாம் இல்லையா. நிச்சயமா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழைய போட்டோ எடுத்து நிறைய பேர் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணி அவங்களோட ஹாலில் மாட்டிக்கிறாங்க. டக்கன் கனவுமலையோ இல்லை மனைமலையோ ஒரு புது அனுபவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோஷாப் பண்ணி அப்படியே ரீஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஊரில் அந்த பேனர் கல்ச்சரோட அட்டகாசம் தாங்க தாங்கவே முடியாது. தாத்தா பாவம் நல்லா வாழ்ந்துட்டு போயிருப்பார் உலகத்துலேருந்து, ஆனால் அவருக்கு தலையை மட்டும் வச்சு கீழே சூப்பராக கோட் சூட் போட்டு நிற்க வச்சுறாங்க. ஏதோ ஒரு ஹீரோட உடம்பு எடுத்து அவரை ஒட்டு வச்சுறாங்க. ரியாலிட்டி அப்படிங்கிறத விட்டு நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாம் உணர்த்துதுன்னு சொல்லலாம். ஒரு கிளாசிக் போட்டோகிராஃபி மாதிரி என்னைக்குமே ஈடாகாது அப்படின்னு சொல்லி. நிச்சயமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்ம வந்து ரொம்ப கிளாசிக்காக தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களும் வந்து அத்தியாவசியம் இல்லையா, பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. குழந்தைகளுடைய அந்த மனநிலை சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இது வரைக்கும் ஆர்டிசம் குறித்தெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஆர்டிசம் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம். இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு இதுக்கு ஏன் பேர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் டாக்டர் டவுன். அவர் தான் வந்து இந்த நோயை வந்து விரிவுபடுத்தி அந்த நோயினுடைய கூறுகளை வந்து முதன் முதல்ல வெளி உலகத்துக்கு சொன்னவர் அப்படிங்கிறதுனால அவருடைய பெயராலே அந்த நோயும் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து குரோமோசோமல் டிஃபெக்ட்னால, அதாவது வந்து மரபியல் கோளாறுகள் மரபியல் மரபணு மாற்றங்களால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல பயிற்சி உள்ள, இந்த டவுன் சிண்ட்ரத்தை பற்றி நிறைய தெரிந்த ஒரு டாக்டர் வந்து எந்த விதமான பரிசோதனம் இல்லாமல் அந்த குழந்தைகளை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த குழந்தை டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத சொல்லிவிட முடியும். இந்த குழந்தைகளை பொறுத்தவரையும் கண்ணெல்லாம் கொஞ்சம் வெளி வாங்கி முகமெல்லாம் வந்து ஒரு வட்ட வடிவமான ஒரு ஷேப்பில், நாக்கு வாயினுடைய வடிவத்தில் கொஞ்சம் மாறுதலாகி இதெல்லாம் ஒரு ஷேப் ஒரு வகையான ஷேப் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஷேப் இருக்குது அப்படின்னாலே அந்த ஷேப்பை பார்த்தே வந்து இந்த குழந்தை வந்து டவுன் சிண்ட்ரோமா அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட முடியும். சிலருக்கு வந்து குழந்தைகளுடைய விரல்கள் கூட மாற்றம் இருக்கலாம். சில குழந்தைகளுக்கு ஐந்து விரல்களுக்கு பதிலாக ஆறு விரலாகவும் இருக்கலாம். சில குழந்தைகள் அந்த விரல்களை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். சிலருக்கு காது வந்து மடல் வந்து ஒரு யானை காது எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் இந்த குழந்தைகளுடைய காது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இவர்களும் பேசுவதற்கு, நடப்பதற்கு, உரையாடுவதற்கு, உள்கிரகிப்பதற்கு, நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து எடுத்துக்கொள்வதற்கு இதெல்லாம் வந்து சிரமப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதனால் அந்த இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் வந்து விட்டால் இதை வந்து நம்ம குணமாக்கவே முடியாது.
இதற்கு உலகில் மருந்துகளே இல்லை, இவர்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சித்த மருத்துவத்தில், நம்முடைய மூலிகை மருத்துவத்தில், நம்முடைய தமிழ் மருத்துவத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த டவுன் சிண்டத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், குணமாக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டவுன் சிண்டத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை குணமாக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேரை ஷாக்கிங்காக கேட்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக குணமாக்க முடியும். இப்போ இந்த மருந்து சாப்பிட்றதுனால என்ன மாதிரி விளைவுகள்லாம் நடக்கும், என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் சிண்டத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கின்ற போது அவருடைய முக வடிவமே மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். முக வடிவம் மாறும், அவர்களுடைய எபிலிட்டி மாறும், அவர்களுடைய செயல்திறன் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய அந்த பேசுகின்ற திறை, காரியங்களை உள்வாங்கி கொள்வது, அவருடைய உட்காருது, அவங்களுடைய வந்து அந்த கூச்ச சுவாபம், நிறைய டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கூச்ச சுவாபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கூச்ச சுவாபம் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கூட இந்த டவுன் சிண்ட்ரோம் சாப்பிட்டான மருந்துகளை சாப்பிடுகின்ற போது அந்த கூச்ச சுவாபத்துலேருந்து அவங்க வெளியில் வரதை பார்க்க முடியும். அதனால் வந்து இந்த குரோமோசோமல் டிஃபெக்ட் ஆயிடுச்சு, டவுன் சிண்ட்ரோம் ஆயிடுச்சு, இந்த டவுன் சிண்ட்ரோம் தான் இன்னும் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவது, இல்லைனா எதிர்ப்பு சக்திகள் குறைந்த நிலை இருப்பது, அடிக்கடி சளி பிடிப்பது, அடிக்கடி காய்ச்சலில் கஷ்டப்படுவது, இந்த மாதிரியான நிலைகள்லாம் கூட இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்முடைய மூலிகை சிகிச்சையில், நம்முடைய மருத்துவ சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா இந்த மூளையினுடைய நரம்பு செல்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த செயல்திறனை வந்து இது ஊக்குவிக்கிறது. அந்த மாதிரி ஊக்குவிப்பு நடக்கின்ற போது இந்த டவுன் சிண்ட்ரோம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் டவுன் சிண்ட்ரோத்திலேருந்து குணமடைந்து இயல்பான மற்ற குழந்தைகள் போல வாடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த ரொம்ப டின்ல அடைத்தது, பாக்கெட்ல அடைத்தது, ரொம்ப எண்ணெய் பண்டங்கள், ரசாயன பொருட்களால் செய்யப்பட்ட உணவுகள், ஜங்க் ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். காய்கறிகள், கீரைகள், முளைவிட்ட தானியங்கள், இந்த மாதிரியான உணவுகளை நிறைய சாப்பிட்டு முறையான சிகிச்சை, மருத்துவ சிகிச்சையெல்லாம் கொடுத்துக்கிட்டே வருகின்ற போது இந்த டவுன் சிண்ட்ரோம்லேருந்து இந்த குழந்தைகளை கண்டிப்பாக குணமாக்க முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், சூப்பரான ஒரு விஷயத்தை எங்கள் கூட வழக்கம் போல் பகிர்ந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ப்ரோசஸ், டிப்பிக்கல் ப்ரோசஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்படி தான் இருக்கும் எல்லாமே ஃபியூச்சர்லன்னு சொல்லிட்டு, நம்மளோட பாஸ்ட்டில் நிறைய பேரோட வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அப்பா வந்து உட்காந்துருப்பாரு கம்பீரமாக, பின்னாடி வந்து அவங்க மனைவி குழந்தைங்க எல்லாமே அப்படியே கை கட்டிட்டே அப்படியே நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோசஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது அந்த 80s போஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த இடுப்பில் கை வச்சுட்டு பெல் பாட்டம் போட்டு அந்த ஃப்ளிப் ஹேர்லாம் வந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்டாகவே இருக்கும்னு சொல்ல ஒரு ஆட்டிடியூட் அந்த பெரிய காலரோட இருக்குது. அப்புறம் 90s வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக அதுக்கேற்ற முறையில் நிற்பாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து எப்படிலாம் நிற்கலாம்னு ஒரு நாள் ரூம் போட்டு யோசிச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிற்கிறாங்க. ஸோ அந்த காலமாற்றம் கூட அந்த ஃபோட்டோகிராஃபி அப்படிங்க கலையோட சேர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா அது வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அப்சர்வ் பண்ணும்போது வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து புறப்படுது இல்லையா. ஸோ அப்சர்வ் பண்ணலாம், பட் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா இது உங்கள் இனிய வாய் இன்று. வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மாற்றம் வருன்னு கிற ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் பரன் மேலே வந்து இருந்தது. அது வந்து என்ன அதிலலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுடைய பழைய ஃபோட்டோ, அதாவது அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்து இருக்கும்பொழுது எங்கள் அப்பா அவங்க ஃபேமிலியோட எடுத்தது, அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து அவங்க ஃபேமிலியோட எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஃபோட்டோ. அது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டெல்லாம் விழுந்திருந்தது. அது ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருந்தது, ஒரு மாதிரி ரக்கடாக இருந்தது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரேம் நல்லா இல்லை, நம்ம இதை வந்து திருப்பி வேற ஒரு ஃப்ரேம் வாங்கி இதை வந்து ஸ்கேன் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணி புதுசு மாதிரி மாட்டினா அப்படின்னு ஒன்னே நானும் அப்பாவும் எடுத்தோன்னே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அந்த பழைய ஃப்ரேமில் இருக்கிற அந்த ஒரு லுக்கு அண்ட் அந்த பழைய ஃப்ரேம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து வேற மாதிரி இருந்தது, எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனகா ஸ்டுடியோ இல்லையா, அது வந்து கையில் எழுதியிருந்தாங்க, பெயிண்டில் வந்து எழுதியிருந்தாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ பிரிண்ட் எல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிட்டர்லாம் வச்சு டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்பொழுதே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தூண்டுற மாதிரி இருந்தது, அந்த பழைய மெமரிஸஸோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது சென்ட்ரல் ஹால் வந்து நாங்கள் மாட்டி வச்சிருந்தோம். ஆனால் அது கொடுக்குற அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் அது மாற்றிட்டா வந்து வராது. எல்லா வீடுகளையும் பார்த்துருப்போம், இந்த பண்டிகைக்குலாம் அந்த வீடு க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா போதும், அவ்வளோ ஸ்பெஷலாக எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு பழைய மெமரிக்குள்ளே போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்வீட்டான ஃபோட்டோஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு என்பது சார் வழக்கமான ஒரு டோசேஜோடு நம்ம கிட்டே வந்திருக்காரு, என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொறிகள் 5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கண், காது, மூக்கு, வாய், செவி, இதெல்லாம் தெரியும் நமக்கு, மெய். ஆனால் புலன்கள் 5 அல்ல, புலன்கள் 9 தாண்டி கூட. இப்போ காதுன்னு எடுத்துக்கிட்டால் நாம் பொதுவாக நினைக்கிறது காது கேட்கறதுக்கு பயன்படுதுன்னு, ஆனால் இந்த காது தான்
நம்ம நேராக நிற்கிறதுக்கு உதவுது. நம்முடைய ஈக்குவலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுறது காது தான். அதனால தான் கடலில் ஃபஸ்ட்டு முறை கப்பலில் போகிறவங்களுக்கு அந்த ஈக்குவலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகி அவங்களுக்கு சீ சிக்னஸ் வருது. அதே மாதிரி நம்முடைய தோல்னால் தொடுதல் மட்டுமில்லை, ஹீட்டை உணர்கிறதுக்கும் அது பயன்படுது, ப்ரெஷரை உணர்கிறதுக்கும் அது பயன்படுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான புலன்கள் நம்முடைய இந்த பொறிகள் மூலம் வெளிப்படுது. இந்த புலன்களை யார் அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்சஸஸ் அப்படின்னு சொல்லி டயன் அக்கர்மன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த புலன்களை அதிகமாக பயன்படுத்தினது ஹெலன் கெல்லர் தான் அப்படின்னு. அந்த ஹெலன் கெல்லருக்கு பார்வை கிடையாது, அவங்களுக்கு வந்து கேட்கிற திறன் கிடையாது. ஆனால் அவங்க எப்படி புலன்களை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்கன்னா, ஒரு ரேடியோவில் வரக்கூடிய மியூசிக்கை அப்படி கையில் தொட்டே அந்த மியூசிக்கினுடைய தன்மையை சொல்லுவாங்களாம். ஒரு கட்டடத்துக்கு போய் உக்காந்துட்டு அங்கே வரக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸை வச்சு என்ன தொழில் செய்கிறவங்க அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க புலன்களை ஷார்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயன் அக்கர்மன் சொல்கிறாங்க. புலன்களை முழுமையாக பயன்படுத்துகிறவன் தான் அறிவாளியாக இருக்க முடியும். புலன்களை நன்றாக பயன்படுத்துபவன் தான் வெற்றி பெற முடியும். அப்போ புலன்களை எப்படி பயன்படுத்துறது? கரெக்ட் யூஸ், மிஸ்யூஸ், அப்யூஸ், ஓவர் யூஸ் அப்படிங்கிற நாலு விதமாக புலன்களை பயன்படுத்துகிறாங்க. முதல்ல வந்து புலன்களை வந்து அப்யூஸ் பண்ணுறது என்னென்னா, நம்முடைய காதுக்கு கேட்கும் திறன் இருக்குது, அந்த கேட்கும் திறனுக்கு மேலே மிக சத்தமாக மியூசிக்கை கேட்கறது, மிக சத்தமாக டிவியை போடுறது, ரொம்ப சத்தமாக வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறது, வால்யூமை கூட்டுறது, இப்படி பண்ணுனா அவங்க காதை வந்து கெடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, எப்போ பார்த்தாலும் காதுக்குள்ளே இயர்ஃபோனை வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க காதை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. காதனுடைய சக்திக்கு மீறி அதிகமாக அந்த காதை பயன்படுத்தும் போது அது வந்து ஒரு விதமான அப்யூஸ் ஆகுது. மிஸ்யூஸ் எப்படி பண்ணுறாங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, காதில் ஒரு வலி இருக்குன்னா இந்த ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லெண்ணெயில் ரெண்டு கருவேப்பிள்ளையை கிள்ளி போட்டு சூடாக காய்ச்சி அதை அதில் ஊற்றுறது. இந்த மாதிரி காது செவிடானவங்களாம் இருக்கிறாங்க. இதுதான் காதை மிஸ்யூஸ் பண்ணுறது. ஓவர் யூஸுங்கிறது என்னென்னா, காதுக்கும் ரெஸ்ட்டு தேவை. ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருந்தால் மியூசிக்கை காது என்ன ஆகும்? டயர்ட் ஆகாது. காதுக்கு ரெஸ்ட்டு வேணாமா? ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்கிறது பாட்டை, ஒரு நாள் ஃபுல்லாக தொடர்ந்து பாட்டாக கேட்டுகிட்டு இருக்கிறது, லெக்சராக கேட்டுக்கிட்டு இருக்கிறது, அப்போ காதுக்கும் ரெஸ்ட்டு தேவை. அல்லது செல்ஃபோனை வச்சு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறது, காதெல்லாம் ஹீட் ஆகி செவந்து போயிடும். சில பேர் காதெல்லாம் தீப்பச்சு பற்றி எரியாத குறை தான் காதில் செல்ஃபோனை வச்சு ரொம்ப பேசுகிறது, அது வந்து ஓவர் யூஸ். கரெக்ட் யூஸுங்கிறது என்னென்னா, காதுக்கு ஓய்வு தருது, காதில் பிரச்சனை வந்துச்சுன்னா சரியான மருத்துவரை அணுகிறது, காதில் வேக்ஸ் இருந்தால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அதில் வந்து செரூமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், அது ஒரு 4000 கிளாண்டு செக்ரீட் பண்ணுது, அந்த வேக்ஸ் இருக்கிறதுனால தான் பாய்சனஸ் இன்செக்ட்ஸு காதுக்குள்ளே போகாமல் இருக்குது. வேக்ஸ் எக்ஸஸ் ஆனால் அந்த வேக்ஸே தானாக வெளியே வந்துடும், அதனால் கண்டதை போட்டு குடையாமல் இருக்கிறது. அதே மாதிரி கண்ணை சரியாக யூஸ் பண்ணுறதுன்னா என்ன, ரொம்ப கிளாரிங்கான லைட்டில் படிக்கக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பப்போ கொஞ்சம் டிம் லைட்லேயும் படிச்சிங்கன்னா தான் கண்ணுக்கு நல்லது, கிளாரிங்கான லைட்லேயே படிக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சோம்னா கண்ணுக்கு கெட்டது. கண்ணில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சரியான மருத்துவரை அணுகிறது அவசியம். அதே மாதிரி மூக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்ஃப்யூமை போட்டோம்னா அப்புறம் கார்டனில் இருக்கிற ஜாஸ்மினுடைய ஸ்மெல் தெரியாமலே போயிடும். அதனால் அதிகமான பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணுறது கூட மூக்கினுடைய முகரும் தன்மையை குறைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுரும். அதனால் எல்லா பொறிகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினால் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஒவ்வொரு புலனும் அதன் இன்னொரு தேவையையும் கருத்தில் கொண்டு, இன்னொரு உபயோகத்தையும் கருத்தில் கொண்டு
உருவாகி இருக்கிறது என்பதை உணர வேண்டும். புலன்களை சரியாக பயன்படுத்தினால் உலகத்தின் அழகை ருசிக்கலாம், ரசிக்கலாம், மகிழலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி வந்து நிறைய மெமரிஸ் பற்றி பேசியிருக்கோம், அதாவது ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி சார் வந்து நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டாரு. நம்மளோட ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி அது ரொம்ப சாதாரணமாக விஷயமா ஏன் மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு கையடக்க கருவி வந்ததுனால தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நிச்சயமாக இந்த போலராய்ட் கேமராஸ் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டுடியோக்கெலாம் போக தேவையில்லை, இல்லை வந்து டிஜிட்டலாக கூட வெளில எடுக்கணும் ஒரு அவுட்புட்னு அவசியமே இல்லை, உடனே கையில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ கேமராஸ், இவ்வளோ ஃபோட்டோகிராஃபி அந்த கலையெல்லாம் வந்து வளர்ந்துட்டே இருந்தாலும் இன்றைக்கும் சில பேரால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகான மூமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். அதில் கையில் கேமரா வச்சிருக்கவங்க எல்லாருமே சூப்பரான போட்டோ எடுத்துட முடியாது அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணமா அந்த விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் இந்த டைம் டிராவல் பத்தி பேசிட்டு இருப்பாங்க, பட் ஒரு டைமை கேப்சர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு உண்மையா நம்மளால யோசிக்க முடிஞ்சதே வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபி அப்படிங்கிற விஷயத்து மூலமா. எக்ஸாக்ட்லி. சோ இந்த போட்டோகிராஃபி அப்படிங்கறது வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து பட்டாலும் வந்து உண்மையா வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேருடைய அந்த ஒரு உழைப்பு வந்து கலந்திருக்காரு என்று சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை மாத்தினதோ இல்ல வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிற நடக்கிற அந்த சம்பவங்களை வந்து உலகக்கு வந்து போற்றி பண்ணி பாக்குறதே வந்து இந்த ஒரு போட்டோஸ்னால அப்படினு சொல்லலாம் இல்லையா. நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கனால இது போட்டோகிராஃபினால தான் எக்ஸாக்ட்லி. இல்ல நிறைய பேர் அத ஞாபகப்படுத்தி பாக்குறது வந்து பழைய போட்டோஸ் வந்து பார்க்கும் பொழுது தான். ஓகே, ஓரா பேசிட்டோம் நினைக்கிறேன், அப்படி கிளம்ப இல்லமா. யா எக்ஸாக்ட்லி. பட் நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு டிஃபரண்டான டாபிக்கோட 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். இது சௌமியா அண்ட் வருண். இது உங்கள் இனியவை இன்ட்ரோ.